சிவாய நம திருச்சிற்றம்பலம், நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. எல்லாம் அல்ல அண்ணாமலையார் திருவடிகளையும், ஞானகுருவாயிருந்து எம்மை வழி நடத்தும் திரு நாவுக்கரசர் பெருமான் திருவடிகளையும், எம்மையானும் கல்யாணவரியாதன குருமார்களின் திருவடிகளையும், அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்குகின்றேன். இன்றைய நம் சிந்தனைக்கு திரு ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் 9வது திருப்பதிகத்தில் 10வது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி விட்டது. 10வது திருப்பாடல். ஆலம் உண்டமுதம் அமரர்க்கு அருள் அண்ணலார், காலன்னாருயிர் வீட்டிய மாமணி கண்டனார், சால நல்லடியார் தவத்தார்களும் சார்விடம் மாலையன் வணங்கும் மழபாடியம் ஐந்தனே. ஆலம் உண்டு அமுதம் அமரர்க்கு அருள் அண்ணலார். எப்போதுமே 10வது திருப்பாட்டில் திருமாலும் திருமாலும் ஆளும் காண முடியாத பெருமானுடைய அந்த திருவடியே, திருவுருவே, அந்த காண அடி முடியும் காண முடியாதவன் என்ற குறிப்பை தான் வைத்திருப்பார். அயனும் ஆளும் தேடி காண முடியாத அறுப்பிறன் ஜோதியான் என்ற குறிப்பை வைத்திருப்பார். ஆனால் இந்த பாடலில் அப்படி சொல்லவில்லை. ஆழம் உண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது எழுந்த தாளகால விடத்தை தான் உண்டு தேவர்களே காத்தவர் என்ற குறிப்பினை வைத்திருக்கின்றார் அண்ணலார். நம் சிவபெருமானே குறிப்பிடுகின்றார், காலன் ஆறுயர் வீட்டிய மாமனை கண்டனார். தன்னுடைய அடியார்களை கூற்றுவன் வந்து உயிரை போக்க வரும்போது அவனை போக்கி தன்னுடைய அடியார்களை காப்பவன் நம் சிவபெருமான் அதனை சொல்கின்றார். மேலும் மாமனை கண்டனார், அசுரர்களை காக்கும் பொருட்டு அந்த பார்க்கடலை கடையும் போது எழுந்த அந்த ஆழகால விடத்தை தான் உண்டு தன்னுடைய கண்டத்தில் பந்து போல திரட்டி வைத்துக் கொண்டார். மாமணி போல அந்த பந்து போல திரட்டி வைத்துக் கொண்டார். சால நல் அடியார் தவத்தார்களும் சார்விடம், சால நல்ல சிறந்த அடியார்கள், அடியார் என்று யாரை குறிப்பிடுகின்றார், சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு நிலைகளில் ஒரு நிலையை பின்பற்றி இறைவனை, அதாவது இந்த நான்கு நிலைகளை கடைபிடித்து இறைவனை சார்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை தரிசிப்பவர்களாம். அதாவது சரியை என்றால் நம் சரீரங்கள் மூலம் இறைவனுக்கு தொண்டுகள் செய்வது, கிரியை என்றால் உள்ளத்திலே இறைவனை நினைத்து பூஜை செய்வது, யோகம் என்பது இறைவனை உள்ளேயே நிறுத்து நாம் பெருமானை நினைத்து உருகுவது, ஞானம் என்றால் மேலே இறைவனோடு இறைவனாக சேர்வது. இந்த நிலையில் ஏதேனும் ஒன்றினை கடைபிடித்து பெருமானை வந்து சரணடைபவர்களுக்கு பெருமான் சார்விடம் தன்னுடைய திருவடியில் இடம் கொடுத்து முக்தி என்ற பேரின்பத்தை அளிப்பவனாம். இதைத்தான் நம் தாய்மார் சுவாமிகளும் பாடி அருள் செய்திருப்பார் அல்லவா, விரும்பிய சரீரம் முதல் மெய்ஞானம் வரை அரும்பு மலர் காய் கனி போன்றதல்லவோ பராபரமே. அதாவது இந்த உயிரானது இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டுமென்றால் உழைக்க வேண்டும். எதுவுமே நமக்கு எளிதாக கிடைத்துவிட்டால் பரம்பொருளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியுமா, தெரிந்து கொள்ள முடியாது அல்லவா. அதுபோலவே இந்த நான்கு நிலைகளும் ஏதேனும் ஒன்றை கடைபிடித்து நாம் உழைக்கும் போது பெருமான் தன்னுடைய திருவடியில் சேர்த்துக் கொள்வார் அல்லவா. அதுபோல இதன் கிரிய நிலைகளில் இந்த நான்கு நிலைகளில் பின்பற்றி ஏதாவது ஒரு நிலையை பின்பற்றி வரும் அடியாரனுக்கு பெருமான் சார்விடம் தன்னுடைய திருவிடலில் இடம் கொடுக்கின்றார் என்ற குறிப்பினை வைக்கின்றார். மேலும் மாலையன் வணங்கும் மழபாடி எம் மைந்தனே, அப்படிப்பட்ட இந்த நல்லடியார்கள் வந்து தரிசிக்கும் இந்த திருமழபாடி தலத்திற்கு திருமாலும் அயனும் வந்து இத்தலத்து இறைவனை வணங்கி வழிபாடு செய்கின்றார் என்ற குறிப்பினையும் வைத்திருக்கின்றார். தன்னை, அதாவது தன்னை நாடி வயிறும் உயிர்களுக்கு அந்த வினைகளை நீக்கி பேரின்பம் தருகின்றார். ஒவ்வொரு இந்த திருமழபாடி தலத்தில் இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலுமே பெருமான் என்ன செய்கின்றார் என்று திருநன்சம்பந்தர் குறிப்பிடுகின்றார், வினைகளை நீக்கி அவர்களுக்கு வீடு வேறு அந்த முக்தி என்ற பேரின்பத்தை அடைவதையே பெருமான் தன்னுடைய குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கின்றார் என்ற குறிப்பிடைத்தான் ஒவ்வொரு பாடலும் அருளி செய்கின்றார். இந்த பாடலும் அதையே குறிப்பிடுகின்றார். மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் சிவத்தை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மை கொள்ளும் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.